நாங்கள் ஆளுங்கட்சி இல்லைல்ல, கட்சிக்காரங்க மட்டுமா வராங்க பாருங்க, ஜே ஜே ஜேன்னு இருக்கும் அங்கே அம்மா சமாதி, பக்கத்துலேயே கருணாநிதி சமாதி இருக்கும், அங்கே ஈர்க்காக்கா இருக்கு. தமிழ்நாட்டில் வந்து ஒரு பெருமை உண்டு, சினிமாக்காரங்க மட்டும்தான் சினிமா இருந்தாங்க, வேறு எந்த ஸ்டேட்டுக்கும் இல்லவே இல்லை. இனி வருங்காலத்தில் ஒரு உதயநிதியோ ஒரு விஜயோ விசாலோ சினிமாக்காரங்க சிஎம்மா வருவாங்களா? அம்மா தான் தகுதியான வாரிசுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சாலும் சில கூட்டம் வந்துட்டு இல்லை இல்லை, சினிமான்றது வந்து ஒரு ப்ராஜெக்ட் எடுத்தால் ஒரு ப்ராஜெக்ட் முடிஞ்சிடும், நீங்கள் அடுத்தது ரிலாக்ஸ் ஆகலாம், அது வேற பாலிட்டிக்ஸ் என்டையர்லி வேற. அவ்வளோ ஈஸி கிடையாது, சொல்லலாம் கட்சி ஆரம்பிக்கலாம். இப்போ கமல்ஹாசன் சார் எடுத்துக்காங்க, கட்சி ஆரம்பித்தார், என்னங்க அவருக்கு அவருக்கு இல்லாத அனுபவமா, அவருக்கு தெரியாத ஆன்மீகமா, அரசியலுக்கு வரணும் வரணும்னு நினச்சாரு. தமிழ்நாட்டில் வந்து எதிர்கட்சியை வந்து எதிர்கட்சி எதிரி கட்சியாகவே பார்க்குறாங்க. ஆனால் சமீபத்தில் நான் கேள்விப்பட்டேன், நீங்களும் முதல்வர் திரு ஸ்டாலின் அவருடைய மனைவியும் ஒரே விமானத்தில் வந்து பயணிச்சீங்க, பக்கத்து பக்கத்தில் நிறைய பேசிக்கிட்டீங்கன்னா தகவல் வந்தது. குபேரலட்சுமி அருளால எல்லார் வீட்லயும் தங்கமும் வைரமும் வெள்ளியும் சேர்ந்துகிட்டே இருக்கணும். லலிதா அக்ஷய திருத்தியை, தங்க நகைகள் சேதாரம் 1% குறைவு, வைர நகைகள் கேரட்டுக்கு 5000 குறைவு. சூப்பர் சூப்பர். அம்மான்னு சொன்னால கேக்குறோம், உங்களுக்கு எப்படி விருப்பமான நிறைய விஷயம் இருக்கு மாதிரி, அம்மாவுக்கு அவங்களுக்கு விருப்பமான ஒரு விஷயம் வந்து விந்தியா மாதிரி, நீங்க கொடுக்குற ஒரு மாம்பழங்க வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம், அந்த மாம்பழ கதையை சொல்லுங்க கொஞ்சம் விரிவா. எனக்கு 2006 வந்துட்டு கட்சி தோத்துருச்சு, ஜூன்ல மாம்பழம் வரும் எனக்கு, எப்பவும் லேட் சீசன் எங்களுக்கு, எங்க தோட்டத்திலேருந்து வரும். தோத்ததுக்கு அப்புறம் நான் வந்து அம்மா டல்லா இருப்பாங்களோ அப்படின்னு நினைச்சு நான் போனேன், அம்மாவை மீட் பண்ண போனேன், நான் டல்லாயிட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் அரசியல் வந்த முதல் தேர்தலில் தோத்துட்டோம்ட்டு நான் டல்லாயிட்டேன். நான் போய் அம்மாவை பார்த்தேன், பார்க்கும்போது அம்மா என்னம்மா தோத்துட்டோம் அப்படின்னு, என்ன பண்ணுறது, தமிழ்நாட்டு மக்கள் தலையெழுத்து நல்லா இல்லைன்னா நம்ம என்ன பண்ண முடியும், பார்ப்போம், 5 வருஷம் தானே வந்துடுவோம். முதல் நாள் அவ்வளோ பாசிட்டிவாக சொல்கிறாங்க, மாம்பழம் கொடுத்தோம். நான் கொடுக்குறது வந்து பங்கினப்பள்ளி மாம்பழம், அவங்க வந்து அல்ஃபோன்ஸா அண்டு மல்கோபா சாப்பிடுவாங்களா பங்கினப்பள்ளி. ஓகே, எல்லா ஃப்ரூட்ஸும் பிடிக்கும், மேங்கோஸ் பிடிக்கும், நான் சாப்பிட்றேன்னாங்க. பட் சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் டைம் என்னை பார்க்கும்போது சொன்னாங்க, தேன் கலந்த மாதிரி இருந்தது, மாம்பழம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது, தேன் கலந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் 1 வருஷம் கழிச்சு என்ன ஆகும்னா, நம்ம மாம்பழம் லேட் சீசன், அது அவங்களுக்கு நிறைய வேலை இருக்கவங்களுக்கு ஞாபகம் இருக்காது, அவங்களுக்கு எல்லா பக்கத்துலேருந்தும் மாம்பழம் வரும், நிறைய பேர் நிறைய கொடுப்பாங்க, விந்தியா மாம்பழம் வரலையே அப்படின்னு அவங்க கேட்பாங்க. ஸோ வருஷம் வருஷம் அவங்களுக்கு வந்து மாம்பழம் கொடுக்கறது எனக்கு பழக்கமாயிடுச்சு. அம்மா இல்லைன்னும் போது ரொம்ப டல் ஆகிட்டேன். அப்போ சரி, சமாதியில் கொண்டு போய் கொடுத்து மக்களுக்கு கொடுத்தா அம்மாவுக்கு கொடுத்த மாதிரி தானே அப்படின்னு நினச்சி வச்சு, அங்கே படையல் மாதிரி வச்சு வெளி எவ்ரி இயர் கொடுக்குறேன். ஓ, எவ்ரி இயர் 2017 அங்க மாம்பழம் வச்சு அங்க வர்ற மக்களுக்கு மாம்பழம் கொடுக்குறேன். பெரிய விஷயம், நல்ல விஷயம். நீங்க பாத்தீங்களா அங்க வந்து அம்மா சமாதிக்கு என்ன கூட்டம் இருக்கும் தெரியுமா? இப்பவும் வந்து பாருங்க, நாங்க ஆளுங்கட்சி இல்லல்ல, கட்சிக்காரங்க மட்டுமா வராங்க பாருங்க, ஜே ஜே ஜேன்னு இருக்கும் அங்க அம்மா சமாதி, பக்கத்துலயே கருணாநிதி சமாதி இருக்கும், அங்க ஈர்க்காக்கா இருக்கு, யாருமே இருக்க மாட்டாங்க. நான் இது பொய் சொல்லல, நீங்க இந்த குமுதம் கேமரா எடுத்துட்டு போய் ஒரு நாள் பாருங்க. ஓகே, அப்புறம் சினிமாங்கனால திருப்பி வரோம். 1967 இருந்து கிட்டத்தட்ட 2005 இருக்க வரைக்கும் 50 வருஷம் தமிழ்நாட்டில் வந்து ஒரு பெருமை உண்டு, சினிமாக்காரங்க மட்டும்தான் சிஎம் இருந்தாங்க, வேற எந்த ஸ்டேட்டுக்கும் இல்லவே இல்லை. இப்போ கொஞ்ச நாளாக வந்து அண்ணா எடப்பாடி வந்தாரு, நீங்க சொன்ன மாதிரி, அப்புறம் அடுத்து உள்ளவங்க வந்து சினிமா சம்மந்தப்படாதவங்க இருக்காங்க. இனி வருங்காலத்தில் ஒரு உதயநிதியோ ஒரு விஜயோ விசாலோ அப்படி ஒரு 20-30 வருஷம் சினிமாக்காரங்க சிஎம்மா வருவாங்களா, தமிழ்நாட்டோட இது எப்படி இருக்கும், நடிகையாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தலைவர், புரட்சி தலைவராக இருக்கட்டும், அம்மாவாக இருக்கட்டும், அவங்க சினிமான்ற ஒரு விஷயத்துக்காக மட்டுமே அரசியலுக்கு வரல, அவங்களோட சினிமா அடையாளம் மட்டும் வச்சுக்கிட்டு அவங்க அரசியலுக்கு வரல. தலைவர் வந்து அண்ணா பிடிக்கும்ன்றதுக்காகவும், அண்ணாவுக்கு தலைவரை பிடிக்கும்ன்றதுக்காகவும், உன் முகம் காட்டுப்பார் ராமச்சந்திரா போதும், நாங்கள் ஜெயிச்சிடுவோம்னு அவர் பிரச்சாரத்துக்கு கூப்பிட்டார். பட் அண்ணாவோட கொள்கைகள் பிடிச்சி வந்தார். வந்ததுக்கப்புறம்
அவர் வந்து சுயநலத்துக்காக இல்லாம கருணாநிதி மக்களை ஏமாத்துறாரு, கட்சியை ஏமாத்துறாரு, கட்சிக்காரங்களை ஏமாத்துறாருன்னு கேள்வி கேட்டாரு. அதுக்காக அவரை வந்து கட்சியில இருந்து அமிச்சாங்க. அவர் வந்து சரி உன் கூட இருந்து நல்லது பண்ணணும்னு நினைச்சா தேவையில்லை, நானே கட்சி ஆரம்பிச்சு மக்களுக்கு நல்லது பண்றேன் அப்படின்னு வந்தவருங்க. மக்களுக்காக அரசியலுக்கு வந்தவங்க, சுயநலத்துக்காகவோ சொந்த லாபங்களுக்காகவோ. அதே மாதிரி அம்மா வந்து ஒரு நடிகையா ஃபஸ்ட்டு அடையாளம் இருந்தாலும் அவங்க அதிமுகவுக்கு வந்து ஒரு பேச்சாளராக வந்து, கொள்கை பரப்பு செயலாளராக வந்து, தலைவர் பக்கபலமாக இருந்து, தலைவர் இல்லாத காலத்துலேயும் ஊர் ஊராக கிராமம் கிராமமாக போய் பிரச்சாரம் பண்ணி எல்லா தரப்பு மக்களையும் மீட் பண்ணி அவங்க ஈஸியாலாம் தலைவர் ஆகலைங்க. எவ்வளவோ கஷ்டப்பட்டு தலைவர் இறந்துடுவாருன்னு யாருக்கும் தெரியாது, தலைவர் ஒன்றும் சொல்லிட்டு போல அவருக்கு அடுத்தது யாருன்னு. அம்மா தான் தகுதியான வாரிசுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சாலும் சில கூட்டம் வந்துட்டு இல்லை இல்லை வைஃப்ன்றதுனால வைஃபுக்கு தான் பட்டோம் நாங்கள், குடும்பத்துக்கு தான் பட்டோம், வாரிசுக்கு தான் பட்டோம் நாங்கள் எலெக்ஷன்ல என்னன்னா. பட் ஜனங்களும் சரி கட்சி தொண்டர்களும் சரி அம்மாவுக்கு பக்கபலமாக இருந்தாங்க, அம்மாவை நம்புனாங்க. அது வந்து அவங்க சினிமா நடிக்கன்றதுக்காக போட்டாங்களா, இல்லை அத்தனை தேர்தலில் போய் அவங்களோட கஷ்ட நஷ்டங்களை எடுத்து பேசி அவங்களுக்காக வேலை பார்த்ததுனால தலைவியை ஏற்றிக்கிட்டாங்களா. இட் இஸ் எ ஜேர்னி. சினிமான்றது வந்து ஒரு ப்ராஜெக்ட் எடுத்தால் ஒரு ப்ராஜெக்ட் முடிஞ்சிடும், நீங்கள் அடுத்தது ரிலாக்ஸ் ஆகலாம், அதுக்கப்புறம் மறுபடியும் நெக்ஸ்ட் ப்ராஜெக்டுக்கு போவீங்க. அது வேற பாலிடிக்ஸ் என்டையர்லி வேற. நீங்கள் இறங்கின முதல் நாள்லேருந்து நீங்கள் ஓடிக்கிட்டே இருக்கணும். இங்கே ஜெயிக்கணும்னா குதிரை மாதிரி ஓடணும், ஜெயிச்சதுக்கப்புறம் அதை விட வேகமாக ஓடணும். அவ்வளோ ஈஸி கிடையாது. சொல்லலாம் கட்சி ஆரம்பிக்கலாம். இப்போ கமல்ஹாசன் சார் எடுத்துக்கோங்க, கட்சி ஆரம்பித்தார், என்ன ஆனார், அவரால் தாக்கு பிடிக்க முடிஞ்சதா? சொல்கிற கொள்கையெல்லாம் ஈஸி, அந்த கொள்கையில் நிற்கிறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு அமேசிங் பேஷன்ஸ் வேணும், தைரியம் வேணும், வீரம் வேணும், கஷ்டப்படுற தன்மை வேணும், அவமானப்படுற தன்மை வேணும், எல்லாத்தையும் தாங்கி நிற்கணும். கமல்ஹாசன் சாரால் ஒன்றும் பண்ண முடியலையா? சிவாஜி சாரால் அப்போ ஒன்றும் பண்ண முடியலையே. ரஜினி சாருக்கு இல்லாத அனுபவமா, அவருக்கு இல்லாத அனுபவமா, அவருக்கு தெரியாத ஆன்மீகமா? அரசியலுக்கு வரணும்னு நினைச்சாரு, உடம்பு ஒத்துழைக்காதுன்னு தெரியுது. சினிமாவில் ஒரு ஷார்ட் முடிச்சுட்டா ஹீரோ டயர்ட் ஆயிட்டாருன்னா டச்அப் பண்ணுவாங்க, ஜூஸ் கொடுப்பாங்க, கொடை பிடிப்பாங்க, கேரவேனில் உட்கார வைப்பாங்க. அரசியலில் எங்கே உங்களுக்கு ரெஸ்ட்டு? ஓடிக்கிட்டே இருக்கணும். இட் இஸ் நாட் ஈஸி. உங்கள் பாணியிலே சொல்லுங்கள், திரு உதயநிதி வந்து சினிமாவில் நான் நடிக்க மாட்டேன்னு சொன்னது எப்படி நினைக்கிறீங்க? இப்போ அமைச்சரானதை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவர் சினிமாவில் நடித்ததுனாலையும் பெரிய பிரயோஜனம் எதுவும் இல்லை, அவர் அரசியலுக்கு வந்தும் பெரிய பிரயோஜனம் எதுவும் இல்லை. அவர் வந்து ரெட் ஜெயின் ஃபிலிம்ஸ்ன்னு ஆரம்பித்தது, அவங்க அப்பா நல்ல பணக்காரரு, நிறைய பணம் இருக்குது, படம் எடுத்து பார்க்கலான்னு. இல்லைன்னா அவர் ஹீரோ மெட்டீரியல் எல்லாம் கிடையாது. அதே மாதிரி எந்த தகுதியில் இன்னைக்கு வந்து அவர் வந்து அமைச்சராக இருக்கார் நீங்கள் சொல்லுங்கள். திமுகவில் அவரை விட தகுதியானவங்க இல்லையா? திமுகவுக்கு விசுவாசமாக இருக்கிறவங்க இல்லையா? உழைச்சவங்க இல்லையா? ஜஸ்ட் ஸ்டாலினுக்கு பிறந்தாருன்றதுக்காக ஒரு அமைச்சர் பதவி. உதயநிதி வந்து சினிமாவுக்கும் சரிப்பட்டு வரமாட்டார், அரசியலுக்கும் சரிப்பட்டு வரமாட்டார். ஒரு தாத்தா மாதிரி அப்பா மாதிரி ஒரு கவர்னர் மாளிகையில் வந்து உதயநிதி ஸ்டாலின் ஆகிய நான் அப்படின்னு சொல்லி அவர் சிஎம்மா வந்து பதவியேற்கக்கூடிய நாள் வரும்னு நினைக்கிங்களா வராதுன்னு நினைக்கிங்களா? வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்? இல்லை ஏங்க, மக்கள்கிட்ட நாலு வார்த்தை ஒழுங்காக பேச தெரியல, 3 வருஷமாக மக்களுக்கு எதுவுமே செய்யலை, நீங்கள் நல்லது செய்யலான்னா பரவாயில்ல, இன்னைக்கு நாட்டை கெடுத்து வச்சுருக்கீங்க. கஞ்சா போதையை வளர்த்துட்டாங்க, கட்ட பஞ்சாயத்து வளர்த்துட்டாங்க, ரவுடி ஷீட்டர்ஸ் அதிகமாயிட்டாங்க, இவங்களோட ஆதாயத்துக்காக அரசியலுக்காக ஜாதியை கொண்டு வந்துட்டாங்க, மதத்தை கொண்டு வந்துட்டாங்க, இவங்க மொத்த தமிழ்நாட்டையும் கெடுக்கிறாங்க. இந்த ப்ராப்ளம்ஸ் எப்படி ஃபேஸ் பண்ணணுன்றதே அவருக்கு தெரியாது. தாத்தா பேர் சொல்லிட்டு அரசியலுக்கு வந்தார், அப்பா பேர் சொல்லி அரசியலுக்கு வந்தார். தாத்தா பேசின தமிழ் பேசுகிறாரா, இல்லை அவங்க அப்பா மாதிரி 30 வருஷம் பதவிக்காக காத்திருந்தாரா? வந்த அடுத்த நாள் வந்து எம்எல்ஏ ஆயிட்டார், அதுக்கு அடுத்த நாள் அமைச்சர் ஆயிட்டார், நாளைக்கு துணை முதல்வர், அதுக்கப்புறம் முதல்வர்ன்றாங்க. இதென்ன ஃபேமிலி பிஸ்னஸ்ஸா பட்டம் கட்டுறதுக்கு? அப்படி ஒருவேளை இந்த ஆட்சி முடிகிறதுக்கு முன்னாடி அவருக்கு பட்டம் கட்டினாலும் தமிழ்நாட்டு மக்கள் தூக்கி எறிவாங்க. நீங்கள் 50 வருஷம் உங்கள் கட்சி இருக்குது, திமுகங்கிறது வந்து ஒரு கிட்டத்தட்ட அதோடு அதிகமாக இருக்குது. நீங்கள் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு உருவாக்கி போராடியே கிட்டத்தட்ட எனக்கு தெரியும் 2 கோடி அப்படின்னு தான் தொண்டர்கள் சொல்லுவீங்க. விஜய் வந்து இன்னும் முறைப்படி ஒரு பெரிய ஒரு மாநாடு போட்டோ இதை போட்டோ அறிவிக்கலை.
ஒரு ஆப் மூலியமாகவே 50 லட்சம் தொண்டர்கள் அப்படிங்கிறது, அது எப்படி நினைக்கீங்க? அவரோட அரசியலுக்கு ஒரு மூத்த அரசியல்வாதியாக நீங்கள் என்ன ஒரு டிப்ஸ் அட்வைஸ்னால் என்ன சொல்லுவீங்க? சார், நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாம் நம்மளை உசுப்பேத்துறதுக்கு என்ன வேணுமென்னாலும் சொல்லுவாங்க. சார், நீங்கள் தான் ஹீரோ, நீங்கள் தான் தலைவர், நீங்கள் சூப்பர்னு. ரியாலிட்டி என்னன்றது நமக்கு தெரியணும். ஆப்பில் இருக்கிறவங்க எண்ணிக்கை எப்படி வேணுமென்னாலும் கொடுக்கலாம். ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணால் எங்கேயோ ஒரு பூஸ்டர் போட்டாங்கன்னா 10 லட்சம் லைக்கு, 1 கோடி லைக்கு, 1 மில்லியன் லைக் எல்லாம் வந்துடும். அதெல்லாம் டெக்னாலஜி. இப்போ ஒரே ஒரு மனுஷன் வந்து 10 ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வச்சுக்கலாம், 10 லைக் போடலாம். அதே தேர்தல்னு வந்து நீங்கள் பொதுவாக வெளியில் வந்து மேடை போட்டு உட்கார வச்சிங்கன்னா ஒருத்தன் 10 சீட்டில் உட்கார முடியாது. நீங்கள் ரோட்டுக்கு வந்து தெருவில் இறங்கினா தானே தெரியும். 234 தொகுதி இருக்குது தமிழ்நாட்டில். அந்த 234 தொகுதியில் நீங்கள் எம்எல்ஏவை நிப்பாட்டணும்னா உங்களுக்கு எத்தனை நகர செயலாளர் வேணும், எத்தனை கிளை செயலாளர் வேணும், எத்தனை ஒன்றிய செயலாளர் வேணும், எத்தனை பேர் ஒற்றுமையாக வேலை பார்க்கணும். ஒரு ரூமில் உட்கார்ந்துக்கிட்டு ஒரு அறிக்கை விடுறது, ஒரு ட்விட்டர் போடுறதெல்லாம் ரொம்ப ஈஸி. ஊர் ஊராக வந்து மக்களை சந்தித்து ஃபஸ்ட்டு மக்கள் கஷ்டத்தை தெரிஞ்சுக்கணும். அரசியலுக்கு எதுக்கு வரீங்க? மக்களுக்கு நல்லது தானே பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அப்போ இன்னைக்கே வர வேண்டியது தானே? மக்கள் இப்ப கஷ்டப்படுறாங்க. இந்த ஓகே, இந்த திராவிட ஆட்சிகள் பிடிக்கல, ஊழல் ஆட்சிகள் பிடிக்கல அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அப்ப இன்னைக்கு இருக்கிற ஊழலை தடுக்கிறதுக்கு இன்னைக்கு வாங்க சண்டைக்கு. நான் 3 வருஷம் கழிச்சு வரேன், 2 வருஷம் கழிச்சு வரேன்னா இன்னைக்கு எதுக்கு அறிவிக்கணும்? அன்னைக்கு அவங்க வராங்களான்னு பார்ப்போம். அப்போ வந்து 2026 தேர்தலில் இப்போ உள்ள தலைவர் மாதிரி இந்தியா வந்து அதிமுக கொள்கை பரப்பு இணைச் செயலாளர் வந்து விஜய்க்கும் குட்டி குட்டி கதைகள் இந்த மாதிரி கவுண்டர்லாம் இருக்குன்னு எதிர்பார்க்கலாமா? விஜய் அரசியலுக்கே வரமாட்டார்ன்றது என்னோட கணிப்புங்க. சரி, விஜய்க்கே எப்படி சொல்றீங்களே? அடுத்து இன்னொருத்த, நானும் மதுரைக்காரன் தான் அப்படின்னு சொல்லி விஷால் ஒருத்தர் ரெடியா இருக்காரு. அவர் விஷால் எப்படி மதுரைக்காரர் ஆவாரு? மதுரை மக்கள் வந்து ரொம்ப பாசமான மக்கள். நீங்க நார்மலா போய் அங்க ஒரு 2 வாட்டி ஒரு கடையில டீ குடிச்சிங்கன்னா 3வது வாட்டி போகும்போது என்னன்னு, இந்த பக்கம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு, வாங்க நம்ம ஊருக்காரங்க வந்து சாப்பிட்டு போங்கன்னு ரொம்ப பாசமா பேசுவாங்க. ஸோ அவங்க ஏதோ பாசம் காட்டுறாங்கன்றதுக்காக நான் மதுரைக்காரன் போய் நின்னேன். சரி, நீங்க மதுரை, அப்போ உங்களுக்கு கோயம்புத்தூர், திருப்பூர், சென்னை, விழுப்புரம், சேலம்னாலும் ஜெயிக்க தேவையில்லையா? ஆர்கே நகர் எலெக்ஷன்ல நாமினேஷன் போட போனாரு விஷால். அவர் எனக்கு பிரதர் மாதிரி, எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃபேமிலி ஃப்ரெண்டு. நாமினேஷன் போடவே சரியா போடாம மிஸ் ஆயிடுச்சுங்க. இவங்க எல்லாம் மதுரைக்காரரு அரசியலுக்கு வரோம் சொல்றது காமெடியா இருக்கு. அரசியல் இவ்வளவு இது பேசுறீங்க, நார்த் இந்தியாவிலலாம் ஒரு அரசியல் நாகரிகம் இருக்கு. எவ்வளோதான் பேசினாலும், எவ்வளோதான் இது பண்ணாலும், ஒரு ஃபங்க்ஷன், ஒரு முக்கியமான அரசியல் நிகழ்ச்சிகளில் பேசிக்கிட்டாங்க. தமிழ்நாட்டில் வந்து எதிர்கட்சியை வந்து எதிர்கட்சி எதிரி கட்சியாகவே பார்க்குறாங்க. ஆனால் சமீபத்தில் நான் கேள்விப்பட்டேன், நீங்களும் முதல்வர் திரு ஸ்டாலின் அவருடைய மனைவியும் ஒரே விமானத்தில் வந்து பயணிச்சிங்க, பக்கத்து பக்கத்தில் நிறைய பேசிக்கிட்டீங்கலாம் தகவல் வந்தது. அந்த சந்திப்பு என்ன நடந்தது, என்ன பேசிக்கிட்டீங்க? இல்லை இல்லை, நாங்கள் ரெண்டு பேரும் வந்துட்டு ஒரே விமானத்தில் போனது அவர் முதல்வர் ஆனதுக்கு அப்புறம், இல்லை முன்னாள், அதுக்கு முன்னாடி, அது சில வருஷம் ஆயிடுச்சு. அவங்க ஃபேமிலியை இவ்வளவு திட்டு திட்டீங்களா? அவங்கள எப்படி பேசினாங்க? இல்லை, அவங்க அப்படியெல்லாம் பார்க்கல. அவங்கெல்லாம் ரொம்ப மெச்சூர்டாக இருக்காங்க, கிளாரிட்டியாக இருக்காங்க. உங்கள் கொள்கை வேற, எங்கள் கொள்கை வேற, உங்கள் கட்சி வேற, எங்கள் கட்சி வேறன்னு. நானும் அவங்க ஏதோ பேச மாட்டாங்கன்னு நினச்சிதான் நானும் இருந்தேன். அவங்க ரொம்ப நல்லா பேசினாங்க. இன்ஃபேக்ட் என் பேச்சு ரொம்ப பிடிக்கும், நான் பார்ப்பேன் அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. நான் நிஜமாவோ பார்ப்பீங்கன்னு கேட்டேன். ஆமாம், பார்ப்பேன். எனக்கு அந்த போல்ட்னஸ், லேடிஸ் எல்லாம் போல்டாக இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு அம்மாவே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. எனக்கு கமர் கட்டெல்லாம் கொடுத்தாங்க சாப்பிட்றதுக்கு, ரொம்ப இயல்பாக நார்மலாக இருந்தாங்க. அப்போ அதிமுக ஆட்சி தான் நடந்துட்டு இருந்தது. அவங்க ஏதோ கோயிலுக்கு போயிட்டு இருந்தாங்க ஃபங்க்ஷனுக்கு, நான் மீட்டிங்க்கு போயிட்டு இருந்தேன். அப்போ சொன்னாங்க அவரும் அங்கே தான் இருக்காரு, அவரும் மீட்டிங்கில் தான் இருக்காங்க. நல்லா சொன்னாங்க, நல்லா பேசினாங்க. அவங்க என்ன கேட்டாங்க, உங்கள் கட்சியில் சில பேரெல்லாம் பேசாமல் பயந்து போயிடுறாங்க, நீங்கள் தைரியமாக பேசுகிறீங்க. நான் அதெல்லாம் யாருக்கும் பயப்பட மாட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான், கட்சி கட்சி தானா, அதுதான். அவங்களும் ரொம்ப நார்மலாக பேசினாங்க, ஃப்ரெண்ட்லியாக பேசினாங்க, மரியாதையாக பேசினாங்க. ஒரு ரெண்டு கேள்வி, நிறைய கட்சிகள் வந்து சித்தாந்தத்தில் அடிப்படை இயங்கும் அப்படிம்பாங்க. அந்த சித்தாந்த அடிப்படையில் இயங்குற கட்சி வந்து எந்த தலைவர் யார் மாறினாலும் அந்த கட்சி வந்து இருந்துகிட்டே இருக்கும். பிஜேபி, காங்கிரஸ் இந்த மாதிரி இது. சில கட்சி குடும்பம், அவங்க பாரம்பரியம், அவங்க இதில் இருக்கும்போது வந்து அது ரொம்ப வருஷம் போகும். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு அப்புறம், புரட்சித் தலைவர் ஜெயலலிதாவுக்கு அப்புறம் இப்போ இருக்காங்க. இவங்களுக்கு அப்புறம் அந்த கட்சி உண்மையிலே இருக்குமா, இது யார் நடத்துவா, அந்த கேள்வி வந்து நிறைய இருக்கு. அதை பத்தி
கொள்கை பரப்பு துணைச்செயல் இணைச் செயலாளர் இன்னைக்கு என்ன சொல்லுவீங்க? இல்லைங்க, ஒரு குடும்பத்தை மட்டுமே நம்பி இருக்கிற இயக்கம் கிடையாது. அவங்க சித்தாந்தம் நம்பி இருக்காங்க பார்த்தீங்களா. நாங்கள் வந்து மக்களை நம்பி இருக்கோம், மக்களுக்காக இயங்குறதுக்காக இருக்கோம். தலைவருக்கு அப்புறம் அம்மா அவங்க தகுதியை நிரூபிச்சுக்கிட்டு தலைவரானாங்க. அதுக்கப்புறம் அண்ணன் எடப்பாடியாரும் அவரோட தகுதியை நிரூபிச்சுக்கிட்டு அவரோட திறமையை நிரூபிச்சுக்கிட்டு தலைவரானார். எங்களுக்கு கஷ்டங்கள் வரும், ஆனால் சுலபமாக அதுலேருந்து வெளியில் வருவோம். முன்னை விட பலமாக இருப்போம். 1.5 கோடி தொண்டர் தலைவர் ஆரம்பிக்கும் போது 10 லட்சம் பேர், அது 30 லட்சம் உறுப்பினர்கள் ஆனாங்க. அம்மா வந்து 1.5 கோடி பேர் உறுப்பினர்கள் ஆக்குனாங்க. இன்னைக்கு வந்து 2 கோடி பேரை தாண்டி உறுப்பினர்கள் இருக்காங்க. இந்த அதிமுகன்ற மரம் வந்து வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா உண்மையான தலைவர்கள் வந்து மக்களுக்காக ஆரம்பித்த இயக்கம் இது. எங்களுக்கு தகுதியான தலைவர்கள் தக்க சமயத்தில் எங்கள் தொண்டர்களே தேர்ந்தெடுப்பாங்க. ஒரு சாமானியனும் தலைவராக வரலான்னா அது எங்கள் இயக்கத்தில் மட்டும்தான் முடியும். ஓகே, சூப்பர். இவ்வளோ வருஷம் அந்த கட்சிக்காக இவ்வளோ உழைச்சிருக்கீங்க, ஊர் ஊராக பேசுகிறீங்க, நிறைய நீங்களே சொல்லியிருக்கீங்க, நிறைய திட்டுறாங்க, நிறைய வந்து மனசு வலிக்குது அப்படின்னு. கட்சி வந்து உங்களுக்கு திருப்பி என்ன செஞ்சுருக்குன்னு தெரியல. அப்படியே திருப்பி செஞ்சால் ஒரு அம்மா மாதிரி அவங்க ஒரு காலத்தில் வந்து ராஜ்யசபா எம்பியாகி டெல்லிக்கு போனாங்க, அப்படி டெல்லிக்கு போகணும்னு ஆசை இருக்கியா? இல்லை அந்த பருகு குறிந்த மாதிரி இங்கே ஆண்டிப்பட்டிலாம் ஜெயிச்சு சட்டசபைக்கு வந்தாங்க, அந்த இந்தியாவுக்கு வந்து டெல்லியா சென்னையா கோட்டையா எது வந்து மனசுல இருக்கு? ஒரு வெளிப்படையா சொல்லுங்க, ரெண்டுல எது பெஸ்ட்? நான் வந்து இங்க ரொம்ப கம்ஃபர்டபுளா ரொம்ப நல்லா இருக்கேன். எனக்கு இந்த கட்சி எதுவுமே செய்யலையான்னா நான் ஒத்துக்க மாட்டேன். எங்க கட்சியில வந்துட்டு அம்மாவுக்கு நான் எப்படி செல்லப்பிள்ளையா இருந்தேனோ, இன்னைக்கு வந்து எங்க பிரதர்ஸ் எல்லாருக்கும் நான் தான் செல்லப்பிள்ளையா இருக்கேன். அதே தைரியம், அதே துணிச்சல், அதே உரிமை எல்லாமே எனக்கு வந்து இன்னைக்கு கட்சியில இருக்கு. எனக்கு டெல்லியா இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி பர்கூரா ஆண்டிப்பட்டியா ஸ்ரீரங்கமா இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் எல்லாம் இல்லைங்க. எனக்கு போட்டி போடுறது பிடிக்கும். என்னை நம்பி எங்கள் தலைமை வந்து எந்த பொறுப்பு கொடுத்தாலும் அங்கே போய் தைரியமாக செயல்பட்டு நம்ம கட்சிக்கும் தமிழக மக்களுக்கும் பெருமை சேர்க்கறதே என்னோட லட்சியம். சரி, 2024 வந்து பிரதமர் மோடி வருவார்னு கருத்து கணிப்புலாம் நிறைய சொல்கிறாங்க. சப்போஸ் வந்துட்டார், அவரை நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல டெல்லியிலேயே ஏதோ ஒரு அரசியல் ரீதியாகவோ ஒரு அலுவல் ரீதியாகவோ சந்திக்கிங்கன்னா அவர்கிட்ட ஒரு 3 கேள்வி கேட்கும் அப்படின்னா இந்தியா மனசில் என்ன இருக்குது, என்ன மோடியை பார்த்து என்ன கேள்வி கேட்கும்? எனக்கு அவர்கிட்ட கேட்கறதுக்கு எதுவுமே கேள்வி இல்லை. அவ்வளோ பெரிய ஆள், அவ்வளோ பெரிய நாட்டை எதாவது எனக்கு அவ்வளோ நம்ம எல்லாம் கேள்வி கேட்காமலே அவர் 1000 பதில் சொல்கிறாரு. அவர்கிட்ட புதுசாக நான் கேள்வி கேட்கறதுக்கு, அவர்கிட்ட பர்சனலாக கேட்கறதுக்கு எனக்கு எதுவுமே இல்லை. இவ்வளோ நேரம் உங்களோட பேசினது, உங்களுடைய நிறைய அனுபவங்களை சொன்னது வந்து ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. குபேரலட்சுமி அருளால எல்லா வீட்லயும் தங்கமும் வைரமும் வெள்ளியும் சேர்ந்துகிட்டே இருக்கணும். லலிதா அக்ஷய திருத்தியை தங்க நகைகள் சேதாரம் 1% குறைவு, வைர நகைகள் கேரட்டுக்கு 5000 குறைவு.